Hello friends, welcome to Fiaga Purple. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்து தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கொத்து தோசை செய்யிறதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுல நம்ம இப்போ 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. இப்ப பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க மீடியம் சைஸ் வெங்காயம் எடுக்கறீங்கனா ஒரு 2 ல இருந்து 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி போல ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததா நம்ம இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 வெங்காயத்துக்கு 1 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தோசை ஊற்றும் போது உப்பு போட்டு தான் ஊற்றிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். அடுத்து நம்ம ஹீரோ ஆஃப் த டிஷ் தோசை. நான் 2 தோசை எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இந்த தோசையை இந்த மாதிரி பொடி பொடியாக பிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தோசையை இந்த கூட மசாலா கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். தோசையை நல்லா குத்தி விடுங்க. இதை விட சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவில் தோசை நல்லா சேர்ற மாதிரி கலந்து விடுங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு தோசையை ரொம்ப மெலிசாவோ இல்லை ஊத்தாப்பம் மாதிரி குண்டாவோ ஊற்ற வேணாம். மீடியம் சைஸில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட விட கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் சின்ன சின்னதாகிடும். அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சு வச்சிடலாம். இப்போ கலந்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம். இந்த முட்டை நல்லா இந்த தோசை கூடையும் மசாலா கூடையும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கொத்து தோசை ஆல்மோஸ்ட் ரெடி. அடுத்து ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தமல்லியால் தூவிடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கொத்து தோசை ரெடி. இனிமே தோசை மீந்துடுச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.